பேச்சாளராக புகழ் பெற்றதுக்கு பின்னால் உங்கள் வேலையை விட்டீங்களா இல்லை வேலையை விட்டதுக்கப்புறம்? இல்லை, வேலையை வந்து அரசாங்கம் தான் விட்டுது எனக்கு, நான் விடலை. முறைப்படி 2006 சூப்பர் யூனிவர்ஸ்பட் ஒரு இருந்ததுங்க, 2007 பணி நிறைவு பெற்றேன். 2002 வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நல்லாசிரியர் விருது எனக்கு கொடுத்து பாராட்டினாங்க. அதே மாதிரி 2006 வந்து நான் வணங்குகிற மாமனிதர் மேதகு அப்துல் கலாம் அவருடைய திருக்கரங்களினாலே எனக்கு அந்த தேசிய விருது வழங்கப்பட்டது. ஐயா கையில் வாங்கினது ரொம்ப பெரிய பாக்கியம்னு நான் அவரோடு இருந்த போட்டோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் அலுவலகத்தில் இருக்கும். ஏன்னா நான் உண்மையான ஒரு மனிதர், அவர் உண்மையான ஒரு மனிதர், அப்பழுக்கற்ற ஒரு மனிதர். அவரை நான் ரொம்ப எனக்கு பிடிக்கும், அவரை ரொம்ப நான் நேசிப்பேன்னு வச்சிங்களேன். ஏன்னா அவர் வந்து எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போகவில்லைன்னு சொல்கிற வசனத்துக்கு அவர் உரிய ஒரு உதாரண புருஷர். அவர் எளிமையாக யாராலையும் வாழவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் அவருக்கு நிகர் அவர் தான், அவருக்கு நிகர் அவர் தான். என்மையிலே ஒரு மாமனிதர். அதனால தான் நான் போகிற இடங்களில் சொல்கிறது உண்டுங்க, எல்லாரும் ஏபிஜே அப்துல் கலாம்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஏபிஜேன்றதில் நான் இப்படி பார்க்குறேன், ஏ ஃபார் அல்லாஹ், பி ஃபார் பெருமாள், ஜே ஃபார் ஜீசஸ், இது மூணும் கலந்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம்னு சொல்லுவாங்க. அருமையான விளக்கம். அப்படி ஒரு பொதுமையாக இருந்தார். ஆமாம், தன்னை வித்தியாசப்படுத்திக்கலை, வேறுபடுத்திக்கலை. அவ்வளவு ஒரு அருமையான மனிதர், குழந்தைத்தனமாக இருந்து இளைஞர்களை சந்தித்த ஒரு நம் காலத்து விவேகானந்தர். இளைஞர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் அவர். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள் என்பதுதான் அவருடைய தாரக மந்திரம். அது அவர் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியது. அதே மாதிரி இலக்கியங்களை எப்படி படிக்கணும், இலக்கியங்களை எப்படி அனுபவிக்கணும், ஒரு கூட்டத்தை எப்படி ஈர்க்கணும், நாம் நினச்சதை எப்படி நகைச்சுவையாக சொல்லணுன்றதில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பேச்சையும் நான் கேட்டிருக்கேன், அவருடைய படைப்புகளையும் வாசிச்சிருக்கேன். அவருக்கு நிகர் அவர் தான். அது மாதிரி யாராலும் படைக்க முடியாது. அது கவிதையாகட்டும், சங்க இலக்கியத்தினுடைய சார், நம்மெல்லாம் அந்த கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுகிறோம், பொதுவாக பேச. அவர் ஒரு மூத்த தமிழ் அறிஞர், அந்த தமிழுக்கும் ஒரு பெருமை சேர்த்தார், பெருமையை கொடுத்தார் அவர். ஏன்னா அவருடைய பேச்சு ஜெயித்ததுக்கு முக்கிய காரணம் அவருடைய ஸ்பான்டனஸ் ஹியூமர் தான். அப்போ அவ எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது, எங்கேருந்து தான் வரும், எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுருப்பேன். ஆமாங்க, நான் ஒரு இது ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், ரொம்ப நீங்கள் ரசிப்பீங்க. ஒரு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சின்ன தொழில் செய்யக்கூடிய ஒருவருடைய வீட்டில் அந்த மாப்பிள்ளை, அவருக்கு திருமணம் நடக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய துரைமுருகன் ஐயா அவர்களும் அவரும் நெருங்கிய நண்பர்கள், கலைஞரும். ஆமாம், ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, அந்த திருமணத்துக்கு போயிருக்காங்க. அப்போது நம்முடைய முத்தமிழ் அறிஞர் போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு முன்னாடி வந்தவங்கள்லாம் தமிழும் சுவையும் போல, வீரனும் கூர் வாழும் போல, நிலவும் வானும் போலலாம் வாழ்த்தியிருக்காங்க. அந்த பையன் முகத்தில் சந்தோஷத்தை காணும். இவர் கலைஞர் என்ன பண்ணாரா, அசலும் வட்டியும் போல் வாழ்கிறார். அந்த பையன் மாப்பிள்ள முகத்தில் அவ்வளவு சந்தோஷமாக, ஏன்னா அவன் தொழில் ரீதியானது. அது வந்து அப்புறம் அவங்க இறங்கி வரும்போது அண்ணன் அமைச்சர் துரைமுருகன் அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்க, அண்ணன் இதில் யார் அசல் யார் வட்டின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கலைஞர் சொல்லியிருக்காரு, எது குட்டி போடுமோ அதுதான் வட்டின்னு. அதாவது இதெல்லாம் திட்டமிடுறது கிடையாது, அதாவது யோசை அப்படி அப்படி இயல்பாக வருது, வேகமாக வர்றது. ஆமாம், அவர் ஒரு முறை என்ன பண்ணுறாருங்க, உதவியாளர் காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறாரு, உதவியாளர் பக்கத்தில் கூடவே வந்து ஐயா படி படி படின்னு இருக்கிறாரு. இந்த வயசில் நான் படிக்க சொல்கிறியா என்ன அப்படின்னு அந்த ஒரு சங்கடமான நேரத்தை கூட ஒரு சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஒரு இயல்புடையவர். அதே மாதிரி மதுரையில் வந்து பாண்டியன் ஹோட்டலில் தங்கியிருக்காங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தேர்தல் பணியை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் வராரு, அவரை சந்திக்கிறாரு. எப்படி இருக்குது பணி, உன்னுடைய ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பக்கத்தில் இருந்து சொல்லியிருக்கிறாரு, ஐயா பம்பரம் மாதிரி சுற்றுறாரு. அவர் சொல்லியிருக்காரு, பம்பரம் மாதிரி சுற்றாதையா, காற்று மாதிரி வளம் வா, பம்பரம் ஒரே இடத்துல தான் சுற்றும். என்ன பாருங்கள், நம்ம நினைக்க முடியாத ஒரு கருத்தை உள்ளே போகுது, சுற்றி இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்திடுவாருங்க. உண்மையிலேயே அவர் முத்தமிழறிஞர்னா முத்தமிழறிஞர் தான். அது கலைஞரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு? நான் இரண்டு முறை சந்திச்சிருக்கேன் ஐயா. அவர் முன்னாடியே நம்ம சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் தலைமையில் ஒரு பட்டிமன்றம் பேசியிருக்கேன். அவருடைய நண்பர் தென்னன் அவர்களோடு அவருக்கு இருந்த ஒரு அழக கமலாலய குளத்தில் ரெண்டு பேரும் நீந்துறாங்க. நீந்துற போது நடு குளத்துக்கு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. தென்னன் பார்க்குறாரு,
இன்னும் அம்மா ரொம்ப பாதி தூரம் இருக்குது அப்படின்னு திரும்பி பார்த்து நான் திரும்பி கரைக்கு போயிடலாமான்றாரு. அப்போ நீந்திக்கிட்டே கலைஞர் சொன்னார், முன்னால் தெரிகிற தூரமும் பின்னால் வந்த தூரமும் ரெண்டும் ஒன்று தான், பின்னால் திரும்பி போகிற தூரத்தை விட நம்ம முன்னாலே போகலாமேன்னு அப்படியே முன்னோக்கி வந்து கரையை அடைஞ்சவர். என்ன சிந்தனை பாருங்கள், அவருடைய வாழ்க்கைக்கே பொருந்து, வாழ்க்கைக்கே பொருந்து. இதை நான் அங்கே அவர் முன்னாடியே சொன்னேன், மகிழ்ச்சியாக பார்த்தார். அதனால் அந்த மாதிரி ஒரு அற்புதம், பெரிய சிறப்புக்குரியவர். எத்தனையோ பட்டிமன்ற நடுவர்களோடு நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க, இவங்கள்லேருந்து சாலமன் பாப்பையா எந்த விதத்தில் மாறுபடுகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவதுங்க, மற்றவர்கள் வந்து பேசுறது வந்து பட்டிமன்ற தலைப்புக்காக உள்ளே வந்து பேசுவாங்க, ஆனால் ஐயா வந்து வாழ்வியில் பேசுவார், வாழ்வியில் பேசுவார். ஒரு தாய் எப்படி இருக்கணும், தந்தை எப்படி இருக்கணும், பிள்ளை எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், அவங்க வந்து அந்த இல்லறத்தை விட்டு வெளியில் வரமாட்டாங்க. அவங்க எப்படி இருக்கணுன்றத அவ்வளவு லாவகமாக எளிமையாக சொல்லி அந்த உணர்வு பூர்வமாக கொண்டு போய் குடும்பத்தில் விதைப்பாங்க. ரெண்டாவது, அவங்க ஒரு ஒரு செய்தி சொன்னாங்கன்னா அது சின்ன குழந்தைக்கும் பிடிக்கும். குடும்பமே உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி உண்டுன்னா சன் டிவியில் பொறுத்தவரையில் ஐயாவனுடைய பட்டிமன்றம்ன்றது மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லைங்க. கட்சி பேதம் இல்லாமல், மதபேதம் இல்லாமல், மனிதத்தன்மையோடு உட்கார்ந்து பார்க்குற மற்ற மகத்தான நிகழ்ச்சி. அது காரணம் அவங்க ஐயா பேசுகிற பேச்சு அப்படியே போய் இளைஞர்களுக்கு வழிகாட்டும். நேர்மையைத்தான் பேசுவார், சத்தியத்தை தான் பேசுவார், எது உண்மையோ அதை பேசுவார். மேடையில் தப்பி தவறி யாராவது தப்பான செய்தி சொல்லிட்டாலும் அப்போவே நிறுத்திடுவார், அப்போவே சொல்லுவார், அதுக்கு மறுப்பு சொல்லிடுவார். அதுக்கு அவர்கிட்ட இருக்கிற ஒரு உயரிய குணம் அது. திருக்குறளை லாவகமாக கொண்டு போய் சேர்ப்பார், கருத்தை நேராக கொண்டு போயிட மாட்டார், அப்படியே அந்த உதாரணங்கள் மூலமாக உரைகள் மூலமாக கொண்டு போய் சொல்லுவார். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். தனி குடும்பமாக, கூட்டு குடும்பமாக அப்படின்லாம் பார்த்தோன்னா அந்த கூட்டு குடும்பத்தினுடைய பெருமை சொல்வார். மூத்தவர்களை வணங்கணும், அவர்கள் வாழ்த்தை பெறணுன்றதை மையப்பொருளாக வச்சு பேசுவார். தாய் தந்தையை பிள்ளைகள் கைவிடக்கூடாது அப்படின்றதை வலியுறுத்தி சொல்லுவார். அது மாதிரி அந்த இன்னும் சொல்ல போனால் வெகுஜன நண்பர்னு கூட அவரை சொல்லலாம். ஏன்னா சாதாரண பாமர மனிதனுக்கும், படித்தவர்களுக்கு மட்டும் புரியவர்கள் பேசுகிறவர்கள் நிறைய உண்டு, ஆனால் பாமர மனிதனுக்கும் அதை கொண்டு போய் சேர்த்த மகத்தும் மற்றவர்களை விட அவர் வேறுபடுவதற்கு அது ஒன்று தான் காரணம். இந்த பட்டிமன்றத்தில் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் இதை ஒத்திகை எடுத்துக்குவீங்களா? அங்கே தான் பேச, ஐயா தலைமையில் வரவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கும் சொல்கிறேங்க, சன் டிவியில் ஒரு ரெக்கார்டிங் ஆகுது கலைஞர் அரங்கத்தில்னு சொன்னீங்கன்னா யார் வராங்கன்னே தெரியாது எங்களுக்கு. யார் வராங்க, எந்த பேச்சாளர் எந்த அணியில் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அங்கே போன பிறகு தான் தெரியும். இதுக்கு முன்னாடியே நாங்கள் திட்டமிட்டுட்டோம், இது இதை பேசணும்னு. நாங்கள் தான் இண்டிவிஜுவலாக வச்சுக்குவோமே தவிர ஐயா ஒருத்தரையும் கேட்க மாட்டாங்க, நீ என்ன தயார் பண்ணியிருக்கலாம் ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டாங்க. அப்படியே இயல்பாக நேச்சராக பண்ணுவாங்க, அப்போ தான் உங்களுக்கு அது ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது வீணாகப்படும். அது சில பேர் பண்ணுறாங்க, கேள்விப்பட்டிருக்கேன், பட் அப்படி பண்ணக்கூடாது. அவங்க ஐயா பண்ண மாட்டாங்க, ராஜா சார் நடுவராக இருக்கும்போது கூட அப்படி பண்ண மாட்டார் யாருமே. இப்போ நான் கூட இப்போ நான் சமீபத்தில் நான் நடுவுறேன், பல இடங்களில் போகிறேன், நானும் அது மாதிரி பண்ணவே மாட்டேன். அணிக்கு இந்தந்த பேரை தேர்ந்தெடுத்துருவேன், அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. தீர்ப்பில் அவங்களுக்கும் மேலாக சொல்லப்பட்ட செய்திகளிலிருந்து இதை சொல்லியிருக்கலாம் நம்ம நினைக்கிற செய்தியும் சேர்த்து ஒரு தீர்ப்புக்கு முடிவுக்கு வந்துடும். இந்த கருத்துக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் எப்போது மாற்றி சொல்லியிருக்கீங்களா, இல்லை அவங்க கொடுக்குற தலைப்புக்கு பேசிடுவீங்களா? இல்லை, அவங்க கொடுக்குற தலைப்புக்கு பொருந்துகிற செய்தியை நாம் சேர்த்து கொடுக்கலாம். அதில் சொல்வேந்தர் சுக்கி சிவம் ஐயா அவருங்க தன்னுடைய சுய சிந்தனைகளை கொண்டு வந்து அந்த தீர்ப்பில் ரொம்ப அற்புதமாக கொடுப்பாங்க. அப்போ ஆடியன்ஸ் ஆகட்டும், பேச்சாளர்களாகட்டும், ஐயா சொல்கிறது மாதிரி கூட நம்ம யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஏற்றுக்கிற மாதிரி தான் அந்த சிந்தனையினுடைய அழகு வெளிப்படும். அப்படி ஒரு நல்ல இப்போ சமீப காலத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அழகான செய்திகளை தொகுத்து கொடுத்து பேசுவார். ரெண்டாவது, அவரே ஒரு ரசிகராக மாறிடுவார். ஆமாம், நல்லா ரசிக்குவாங்க. நீங்கள் ஒரு நகைச்சுவை சொன்னீங்கன்னா அவர் அட்டகாசமாக சிரித்து அதை ஊக்கப்படுத்துவார். அது ஒரு பெரிய சிறப்பு இல்லைங்களா? ஏன்னா நான் அடிக்கடி மகிழ்வித்து மகிழ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவேன். நான் மற்றவர்களை மகிழ்விக்கிற போது அவரை மகிழ்விக்கிற ஆண்டவன் ஏற்பாடு செய்வான்னு நம்புகிறவன் நான். அதனால் கைத்தட்டி அவரே வந்து ரொம்ப பாராட்டுவார். அது மாதிரி ஒரு சிறப்பு அவர்கிட்ட உண்டு. அதே மாதிரி கவிதை ஆகட்டும்,
சொல்நயமாகட்டும் புதிய சிந்தனைகள் கருத்தோட்டமாகட்டும் அதில் வந்து கவிமாமணி திமு அப்துல் காதர் வாணியம்பாடியில் இருக்காங்க ஐயா, அவங்க அதில் ஒரு இன்றைக்கி ரொம்ப தலை சிறந்த பேச்சாளர். ஏன்னா அகடவ கடத்தில் பல்லாயிரம் நிகழ்ச்சிகளை நடத்தின ஒரு அவர் ரொம்ப சிறப்பாக, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு பல பட்டிமன்ற பேச்சாளர்கள் அவர்கள் கொடுத்த கருத்துக்களைத்தான் கையில் எடுத்து கொண்டு பவனி வருகிறார்கள். நான் இது உறுதியாகவே சொல்லுவேன். எனக்கு என்னென்னா சொல்லுங்க, பேசுங்க, நான் வேணாம் சொல்லு. அந்த புகழ் அவர் கொடுங்க. இது தீம் ஐயா கவிமாமணி அப்துல் காதர் ஐயா சொன்னதுன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு அவருக்கு ஒரு பாராட்டு இல்லையா? அதைத்தான் நான் சொல்ல வர்றது எப்பயுமே. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நாம் வந்து திருவள்ளுவர் சொன்னது தான் சொல்கிறோம், திருவள்ளுவர்னு சொல்கிறோம் இல்லை, அதுபோல் நம்ம நடைமுறை காலத்தில் இருந்தவர் சொல்லுவோம். உரிய அங்கீகாரத்தை அவருக்கு கொடுப்பமே கண்டிப்பாக, அது அவருக்கு ஒரு பெருமை இல்லையா, மகிழ்ச்சி இல்லையா? நான் சந்தித்தது வியந்து போனதில் வலம்புரி ஜான் பிரமாதம், அருமையான பேச்சாளர், ஐயோ சொல்லவே வார்த்தைகள் இல்லை. ஒரு சித்தன் சார், தர்க்க ரீதியாகவும் ரொம்ப அருமை, தர்க்க ரீதி. அதே மாதிரி அந்த சொல் வளம் ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் உரிமையோடு சில இடத்துல பேசியிருக்கேன், நீங்கள் ஊருக்கெல்லாம் பூசணிக்காய் சாப்பிடு புடலங்காய் சாப்பிடுன்னு எல்லாத்தையும் வைத்தியம் சொல்கிற, ஆனால் உன் உடம்பை கெடுத்துக்கிட்டியேயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். என்ன பண்ணுறது புலவர் அப்படின்னுவார். ரொம்ப ரொம்ப அவரோட நிறைய பயணம் பண்ணியிருக்கேங்க. அவர் ஒரு குழந்தை மனம் படைத்தவர். அவரோட பயணித்ததில் உங்களால் மறக்க முடியாத அனுபவம்? மறக்க முடியாதது ஒரு ஃபஸ்ட் ஏசியில் அவர் எம்பி இருந்தவர் இல்லையா, அவருக்கு ஃபஸ்ட் ஏசியில் கோட்டா உண்டு, அவருக்கு உதவியாளராகவும் கூட ஒருத்தர் போகலாம். ஃபஸ்ட் ஏசியில் லோயர் பெர்த்தில் அவர் அப்படி படுத்திருக்கார், நான் இந்த பக்கம் படுத்துட்ருக்கேன். புலவர், நான் நாளைக்கு நம்ம கொஞ்சம் தயாரிக்க வேண்டியது இருக்குது ரெக்கார்டிங்க்கு, கொஞ்சம் நான் லைட்டு போட்டு படிப்பேன், உங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த சின்ன லைட்டு நான் போட்டுக்கிறேன், நீங்கள் ஓய்விடுங்க, நீங்கள் படுங்க. அந்த மனிதத்தன்மையை நான் பாராட்டுவேன். இன்றைக்கி கூட நினச்சி பார்ப்பேன், அற்புதமான மனிதருங்க, இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு அற்புத பேச்சாளர், இலக்கியவாதி, எழுத்துக்களை கூட நம்ம நேசிக்க முடியுங்க. அவ்வளோ அழகாக எழுதுவார், எழுத்து திறமை, பேச்சு திறமை, மனிதர்களை மக்களை ஈர்க்கிற திறமை அத்தனையே இருந்தது அவர். அப்படி ஒரு வியந்த பேச்சாளர்னு வச்சிங்களேன். அதே மாதிரி கவிக்கோ அப்துல் ரஹ்மான், அவர் உருதுல இருக்கிற உயரிய கவிதைகள்லாம் தமிழுக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய தமிழுக்கு சேவை செய்தவர்னே சொல்லலாம் அவர். நான் நிறைய இவங்களெல்லாம் ரொம்ப அற்புதமாக நினச்சி பார்ப்பேங்க சில நேரங்களில், என்ன அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு பட்டிமன்ற பேச்சுக்கு எப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்குவீங்க? அந்த தலைப்பை ஒட்டி செய்திகள் அதை தேடுவோம் முதல்ல. இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப இலக்கியமாக பேசுனான்னு கேட்க மாட்டாங்க. யதார்த்தமாக நம்ம வாழ்க்கைக்கு உள்ளே இருக்கிற செய்திகளை வெளியில் கொண்டு வந்து நாம் அதோடு நம்ம இணைச்சோம்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு சின்ன சென்டென்ஸ் சொல்கிறேண்ணே, ஒரு குடும்ப தலைப்பு வருதுன்னு வச்சுங்களேன், கணவன் மனைவி இந்த சப்ஜெக்ட் வருது. அப்போது அவன் தலையன் கணவன் சொல்கிறான், என்னை நான் வாழ்வதற்காக என் அம்மா பெற்றெடுத்தாள், உன் அம்மா என் வாழ்க்கையே பெற்றுக் கொடுத்தாள். அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி நாங்கள் அந்த வந்து திருக்குறள் மாதிரி யோசனை பண்ணி சிந்திப்போம். அந்த வார்த்தை அந்த அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் தான் மீடியாவில் கொண்டு வர முடியும், நீங்கள் பெரிய நிகழ்ச்சிகளை கொண்டு வர முடியாது. இன்றைக்கி யதார்த்த உலகத்தில் என்ன நடைமுறையில் இருக்குதோ இதை கொண்டு வந்து நாங்கள் ஒரு நாலு செய்திகள், நாலு நகைச்சுவை. நகைச்சுவை என்பது அதனோடு பொருந்தணும், அது பொருந்தலைன்னா அது தனியாக நின்றுதுன்னா பிரயோஜனம் இல்லை. அதோடு இழையோடி வரணுங்க. எந்த தலைப்பு கொடுக்குறாங்களோ அந்த தலைப்புக்கு அது இழையோடி வரணும். ஏராளமான தலைப்புகள் இருக்குது. இப்போ கருவிகள் வரமா சாபமான்றாங்க, அறிவியல் கண்டுபிடிப்புகள் வரமா சாபமானால் அந்த அறிவியல் சம்மந்தப்பட்ட செய்திகளை தான் சொல்லணும். இந்த கருவிகள் தோடு நம்ம தொடர்பு இருக்குது இல்லைங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்ச அனுபவமான அனுபவப்பட்ட செய்திகளை நம்ம சொன்னோம்னாக்க அவங்களுக்கே ரசிப்பாங்க, ஆமாம் ஆமாம் இது உண்மைதான் அப்படின்னு. அந்த மாதிரி தேடுவோம் நாங்கள், ஏன்னா வெளியில் போக முடியாது. அந்த தலைப்புக்குள்ளேயே போகணும், அந்த தலைப்போடு ஒட்டிக்கணும், அவங்க ஆடியன்ஸ் வந்து ஆமாம் அவர் சொல்கிறது சரின்னு ஏற்றுக்கணும். பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஆங்கில கலப்பு இல்லாமல் பேசணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மக்கள் ரசிக்கணுன்றதுக்காக ஆங்கில கலப்பு இருந்தால் பரவாயில்ல? பட்டிமன்றம்ன்றது ஒன்று தான் இப்போ தமிழ் வளர்ச்சிக்கு காப்பாற்றுற ஒரே ஒரு ஜீவனாக இருக்குது. நீங்கள் இப்போ சொற்பொழிவுக்கு கூட ஆள் அதிகமாக இல்லைங்க. புலவர் கீரன் அவர் அருள்முருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் காலத்திலலாம் சொற்பொழிவு கொடி கட்டி பறந்து உட்கார இடம் கிடைக்காதுங்க. ஆமாம், ஆறு மணிக்கு சுவாமி ஒரே இப்போ சொற்பொழிவு பண்ண வர்றாங்கன்னா அஞ்சு மணிக்கு வந்து உட்காந்துக்குவான்.
சினிமா தியேட்டரில் டிக்கெட் வாங்கி உட்காந்த கதையாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். எளியவர்களுக்கும் புரிகிற மாதிரி சொற்பொழிவு பண்ணவர் அவர். அதாவது அவர் உண்மைங்க. அதாவது சுவாமி பேசிகிட்டு இருக்கு, நான் கூட்டத்தில் இருக்கேன், சுவாமி பேசிக்கிட்டு இருக்காங்க, இவருக்கு ஒருத்தர் மாலை போடணுன்னு தூரமாக நிற்கிறார். இவரும் கழுத்தில் மாலை போட்டுன்னு தான் பேசுவார். பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க, அரை மணி நேரமாக நிற்கிறார் அவர். இவர் அப்படியே பார்த்துட்டு பேசுகிறார். பேசிட்டு இடையில் என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே சுவாமி பேசுகிற போது ஒரு சின்ன கேள்வி கேட்பாங்க. பெரியவங்களை கேட்க மாட்டாங்க, சின்ன பசங்களை தான் கேட்பாங்க. ஒருவேளை பெரியவங்களுக்கு தெரியலன்னு வச்சுங்க பதில், அவங்கள அவமானப்படுத்த குற்றத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு சின்ன பையனை கேட்பார். அவன் என்ன பண்ணுவான், சொல்லிட்டான்னா ஒரு கந்த சஷ்டி கவசம், ஒரு திருக்குறள் புக்கு கொடுப்பார். அப்போ கொடுத்துட்டு இந்த நேரம் தான் சரியான நேரம்னு அந்த மனுஷன் ஓடி வந்து, இவன் என்ன பண்ணார், அந்த ஒரு பையனுக்கு ஆன்சர் சரியாக சொல்லிட்டான், கழுத்தில் இருக்கிற மாலையை தூக்கி அவனுக்கு போட்டார். அவர் காத்திருந்து ஒரு ஓடி வந்து இவருக்கு மாலையை போட்டார். போட்ட உடனே அடுத்தது தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறாரு. நாம் ஒருவருக்கு ஒன்றை கொடுத்தால் இறைவன் இன்னொருவர் மூலமாக நமக்கு கொடுப்பான்னு அதை ஜாயின் பண்ணார். இந்த தான் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், சொல் நயம் சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கிக்கிறது. அதிலிருந்து ஒரு லைஃப் மெசேஜ் கொடுக்குறாரு பாருங்கள், என்ன அழகான ஆன்மீக, அதுவும் ஆன்மீக செய்தியே அது. ஆன்மீக செய்தியை நடைமுறையோடு கொண்டு வந்து இணைச்சி சொல்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் தனித்துவம். அந்த தனித்துவம்ன்றது அந்த அப்போ சொற்பொழியில் இருந்தது. பட்டிமன்றத்தில் ஆங்கில கலப்பு அதெல்லாம் கொஞ்சம் கலந்து தான் பேச வேண்டியதாக இருக்குதுங்க இப்போ சில விஷயங்களில். ஏன்னா நவீன கருவிகளுடைய பெருக்கத்தில் நீங்கள் தூய்மையான தமிழில் சொன்னீங்கன்னு வச்சிங்களா, அது என்னான்னு தெரியாது. புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு அவனுக்கு புரியும். அப்படின்னா கணினின்னு நம்ம சொல்கிறத விட கம்ப்யூட்டர்னு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்குவோம். இப்போ ஏன்னா நம்ம வந்து ஒரு காலக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன ஆகி போச்சுன்னா மாறி போய் கிடக்குது. இப்போ நம்ம நீங்கள் சொல்கிறதுல ஆழ்ந்த செய்தி இருக்குது, நான் அதை வரவேற்கிறேன். தாய்மொழியாகிய தமிழை காப்பாற்ற வேண்டிய நெருக்கடி இப்போ இருக்குதுங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிற காலத்திலே, நான் படிக்கிற காலத்திலே ஒரு ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா தமிழில் அதுக்கு விளக்கம் சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி இதுதான்னு சொல்லி புரிய வச்சாங்க. இப்போ தமிழில் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தில் சொல்லி தான் இதுன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு வந்துட்டோம். உண்மை இல்லைங்களா, தலைகீழ போச்சு நிலைமை. இப்போ இந்த சூழ்நிலையிலையும் தமிழை காப்பாற்றணும்னா யதார்த்த நடையில் நம்ம கொண்டு போய் அதை அப்படியே அவங்களையும் அவங்க வழியிலே போய் தான் நம்ம ஜெயிக்கணும். அந்த அளவுக்கு இப்போ காலத்தின் ஓட்டம் இருக்குது. உங்களுடைய பட்டிமன்ற பேச்சுகள்லையும் பெரும்பாலும் நகைச்சுவை தான் பிரதான அங்கம் வகிக்கும். ஒரு அவையில் நல்ல கருத்துக்களை மேலும் விதைக்கணும்னா, ஒரு குலுக்கு குலுக்கணும்னா அதுதான் நகைச்சுவைன்னு சொல்லுவார். பட்டிமன்ற பேச்சாளர்களில் உங்களை கவர்ந்த பேச்சாளர்கள்னு யார் யாரை சொல்வீங்க? நம்முடைய பட்டிமன்ற ராஜா சார், இன்னொன்று பட்டிமன்ற பாரதி பாஸ்கர் மேடம். உண்மையிலேயே நான் பாராட்டினேன் அந்த பிள்ளைகளை. நீங்கள் பலருடைய தலைமையில் பட்டிமன்றங்களில் பேசியிருக்கீங்க, அவங்களுக்கும் சாலமன் பாப்பையாக்குள்ள வேறுபாடு என்ன? பேசுறது வந்து பட்டிமன்ற தலைப்புக்காக உள்ளே வந்து பேசுவாங்க, ஆனால் ஐயா வந்து வாழ்வியலை பேசுவார். இன்றைக்கு பட்டிமன்ற பேச்சாளர்கள் பலர் திரைப்படங்களில் நடிக்கிறாங்க, உங்களுக்கு அப்படி ஏதாவது அழைப்பு வந்ததா? பண்மையில் எங்கள் கூட நான் ஒரு கூட்டணியாக பேசிக்கிட்டு வந்த தம்பி மோகனசுந்தரம் நடிச்சிருக்கிறாரு, அதெல்லாம் ஒரு பெரிய வரவேற்புக்குரியது. ஞான சம்பந்தம் ஞான சம்பந்தம் அண்ணா.